ஃப்ரீடம் டிவி டிவி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்டர். நம்ம மொபைல் கடையில் போய் புதுசாக மொபைல் வாங்கினோம்னா அந்த மொபைல் நம்மளோட தாங்கிறதுக்கு முழு ஆதாரமே அந்த மொபைலில் இருக்க ஐஎம்ஐ நம்பர் தான். அந்த ஐஎம்ஐ நம்பரு பார்த்திங்கன்னா பல வகையில் நமக்கு பயன்படுது. ஆனால் இப்போ மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரே ஐஎம்ஐ நம்பரில் கிட்டத்தட்ட 13,500 செல்ஃபோன் நம்பர்கள் செயல்பட்டு வந்திருக்கதா ஒரு காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீரட் நகரை சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கியிருக்காரு. அது சரியாக ஒர்க்காகணும்னு சொல்லிவிட்டு சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அதை செக் பண்ண சொல்லியிருக்காரு. அதை செக் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிருக்கு, ஒரே ஐஎம்ஐ நம்பரில் கிட்டத்தட்ட 13,500 செல்ஃபோன் நம்பர்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த தவறை பயன்படுத்தி சமூக விரோதிகளை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கதாகவும் உயரதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போது முதற்கட்டமாக அந்த செல்ஃபோன் கம்பெனி மேலே வழக்கு பதிவு செய்து கேஸ் ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது போன்ற மேலும் பல்வேறு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.